தமிழ் தமிழர்கள் இந்த தமிழ் தமிழர்களுக்கு இருக்கிற மாதிரி அதாவது இந்த பாஷா படத்துல சொல்லுங்க இந்த மும்பைல என்ன செஞ்சு செஞ்சுருந்தீங்க சொல்லுங்க யார் நீங்க எப்படி உங்களுக்கு இந்த நாடி நரம்புல அந்த இப்படி அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த நாடி நரம்புல ரத்தத்துல எப்படி இப்படி ஓர் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாணிக்கத்துக்கு பாஷா அப்படின்ற எப்படி ஒரு வரலாறு இருக்கோ அந்த பாஷா பாய் அப்படின்ற ஒரு வரலாறு ஒவ்வொரு தமிழனுக்கும் வாய்த்துல பிறந்த ஒருத்தனுக்குமே வந்து பல கதைகள் இருக்கு எத்தனை மொழிகள் உலகத்துல இருந்தாலும் அந்த தமிழுக்கு இருக்கிற வரலாறு போல எந்த மொழிக்குமே வந்து இல்ல சரியா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சோசியல் மீடியால சில பேர் பண்ற விடயங்கள் ஒரு நபர் பேசுகின்ற அந்த தூய தமிழ் அந்த அழகான தமிழ் அதை வைத்து அவரை நீங்க எப்போ கேவலமா பேச ஆரம்பிச்சீங்களோ அந்த இயலாமை உங்களுடைய வன்மம் காசுக்கு சில பேர் போட்ட அந்த எலும்பு துண்டுக்கு நீங்க எப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சீங்களோ அப்பவே அந்த தமிழ் தாயின் வயிற்றில் பிறந்த அந்த தமிழன் முத்துக்குமரனோட வெற்றி வந்து உறுதியாயிற்று சரியா இது நீங்க வந்து பிஆர வச்சிட்டு வருவீங்க நாலு லட்சம் ரூபா ரூபாய் வச்சிட்டு வருவீங்க இல்லாத தகுதி இல்லாத ஒரு ஆட்கள் அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க போர்ட்ஸ் மூலம் ஓட்டப்படுவாங்க இங்க ஒருத்தர் உண்மையா அந்த ஷோக்கு உண்மையா இருந்தா அவரை பத்தி நாங்க பெருமையா பேசக்கூடாது தமிழ் தமிழ் பிக் பாஸ்ல இதுவரைக்கும் வந்தவர்கள் அந்த தமிழ ஆங்கிலத்தோட பேசக்குள்ள பல பேர் பல பத்திரிகை நபர்களே தெலுங்குல போன வாட்டி போன பல்லவி பிரசாத்தோட அந்த தெலுங்கு பேசுற இதை அழகா ரசித்தார்கள் அதுல எவ்வளவு சீரியல் நடிகர்கள் நடிகர்கள் போனாலும் பல்லவி பிரசாத் அப்படின்றவர் ரசிக்கப்பட்டார் அந்த 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 தெலுங்குக்கு அவர் தெலுங்கு மட்டுமே வந்திருக்கும் நம்ம நம்மளுடைய அப்பா தாத்தா அந்த அந்த அவங்களுடைய போன அந்த வழக்க பழக்க வழக்கத்தை இந்த நாகரிகம் அப்படின்ற பேர்ல மாற்றாமல் அத்தனை செலிபிரிட்டிக்கு மத்தியிலும் பல கோடி கண்கள் பல கோடி காதுகள் பல கோடி வாய்கள் பாக்குற கேட்கிற பேசுற ஷோல அந்த மனுஷன் அந்த தெலுங்கு அந்த பாரம்பரியத்துக்கு கொடுத்து அந்த மனுஷன் அந்த தெலுங்கு எங்கேயோ கொண்டு போனார் தெலுங்கு வெளியே மொழிய எங்கேயோ கொண்டு போனார் அதனாலே அந்த மனுஷனோட வெற்றி பல உச்சத்தில் இருந்த நடிகர்கள் சிவாஜி அப்படின்னு ஒரு நடிகர் வந்திருந்தார் பல படங்கள் நடித்தவரு அப்புறம் இன்னொருத்தர் வந்திருந்தார் இப்ப கவின் அவர்களை போல ஒரு பெரிய ஒரு ஆளு அவர் போயிருந்தாரு அத்தனை பேரையும் அடிச்சு தோஷம் பண்ற அளவுக்கு இவருடைய வெற்றி அமைந்தது அப்படின்னா அதற்கு காரணம் அவர் வந்து தன்னை இல்லாம ரியலா காமித்தாரு அவர் பிறந்த மொழிக்கு அவர் மரியாதை கொடுத்ததே ஒட்டுமொத்த அந்த தெலுங்கானா மக்கள் மக்களுமே வந்து அவரை கொண்டாடினார்கள் அது வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஊர்வலம் ஊர்வலமா அந்த கிராமம் மாவட்டங்களே வந்து அந்த நபரை பல்லவி பிரசாத தூக்கி கொண்டாடிச்சு அப்படி நான் என்னுடைய அந்த தெலுங்கு சீசன் ரவிலே நான் ஏங்கி இருப்பேன் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இப்படி ஒரு ஆள் வரணும் மக்கள் இருந்த ஒருத்தர் வரணும் அந்த தமிழ்ல வந்து தூய தமிழ் பேசுறவங்க வரணும்னு நான் இப்ப முத்துக்குமார் பார்த்து நான் சொல்லல நான் சீசன் செவன் என்னோட ரிவியூல சொல்லியிருக்கேன் சீசன் சிக்ஸ் என்னோட ரிவியூல சொல்லியிருக்கேன் சீசன் ஃபைவ் என்னோட ரிவியூல நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா நான் வந்து ஒரு இப்படி ஒரு ஆளை நம்ம தமிழ் பிக் பாஸ்ல பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு சிங்கம் மாதிரி கழுகு மாதிரி முதல் பிக் பாஸ் ஐ தமிழ் ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு பேர் போயிருந்தாலும் முத்துக்குமரன் என்ற பேர் தான் ஹைலைட் ஆயிருந்துச்சு எப்படி பிரதீப் பண்டனி சீசன் செவன்ல முதல் நாளே பேசப்பட்டாரோ அப்படி பேச வைத்தார் முத்துக்குமரன் அவர்கள் அப்படி இருக்கக்குள்ள எந்த விதமான பி ஆர் சப்போர்ட்டும் இல்லாம எந்த விதமான செலிபிரிட்டி சப்போர்ட்டும் இல்லாம தன்னை நம்பி தன்னோட உண்மையை நம்பி தன்னுடைய திறமையை நம்பி வந்த ஒருத்தருக்கு என்னோட தமிழருக்கு அவர் பண்ற நல்ல விடயங்களை நான் சொன்னா சில பேர் மிரட்டுறாங்க சில பேரு அந்த தமிழ வச்சு கேவலமா பேசுறாங்க நீங்க பேச பேசத்தான் அவருடைய வளர்ச்சி அது அவருடைய வெற்றி உறுதியானது நான் இதை சொல்ல காரணம் எனக்கு தெரியும் சில விடயங்கள் சில பேர் வந்து பண்றது மிரட்டுறது இதுக்காகத்தான் நான் இந்த ஒரு இதை வந்து கொடுத்தேன் பார்க்கலாம்டா சரி அப்படி இருக்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வெளியில் போக வேண்டிய நபர் யார் அப்படின்னு சரிங்களா சில பேர் வந்து சொல்றாங்க ரஞ்சித் அவர்கள் வெளியில போயிட்டாங்க காரணம் இதுதான் அப்படின்னு சச்சன் அவர்கள் வெளியில போய்ட்டாங்க அப்படின்ன மாதிரி பட் பதினோரு மணி பதினோரு மணிக்கு தான் வந்து ஷூட்டிங் ஆரம்பிப்பது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சரிங்களா சில வேலை அதிகாலை நடக்கிறது வழக்கம் பட் எனக்கு வந்த தகவல்களின் படி பதினோரு மணிக்கு தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சோ அப்படி இருக்கக்குள்ள எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல சரி அந்த ரீதியில நம்ம வந்து இந்த ஓட்டிங்க வந்து பாத்துலாம் அப்புறம் முத்துக்குமரன் அவர்கள் பண்ண சம்பவம் அது என்ன தெரியல அப்படியே ஒரு எனர்ஜியா முக்கியமா நான் பேசின பல மக்களுக்கு இருக்கு சரிங்களா மொழி தாண்டி அந்த பிக் பாஸ் ரசிப்பார்கள் அவர்களும் சரி ஒரு நம்ம தமிழ் பிக் பாஸ் ஒரு தமிழர் சம்பவம் பண்ணணும்னு காத்து கொண்டிருந்தவர்களும் சரி பல இந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்காதவர்களும் சரி முத்துக்குமரன் அவருடைய தமிழுக்காக பார்ப்பதும் அந்த மனசை மொழி தாண்டி தெலுங்கான அதிர வச்சதும் சரி அது என்ன விட அப்படி என்பதை நான் திரும்பி பேச ஆசைப்படுறேன் அதையும் வந்து பார்க்கலாம் லைக் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டிங்ல நம்ம பி ஆர் விஷால் சரிங்களா பி ஆர் விஷால் மூணு லட்சம் ரூபாய் பேக்கேஜ் என்னப்பா சொல்றான் ஆமா மூணு லட்சம் ரூபாய் பேக்கேஜ் பி ஆர் ப்ரமோஷன் ட்விட்டர்ல ப்ரமோஷன் இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோஷன் யூடியூப்ல ப்ரமோஷன் செலிபிரிட்டி ப்ரமோஷன் இன்னும் வரும் இன்டர்வியூகள் எல்லாம் வரும் ஒண்ணுமே பண்ணாம சவுனி வேலை பண்ணி நீ வந்து சமைக்கிறது அது பண்றது அது மேட்டர் நீ உண்மையா இருக்கணும் உனக்கு முத்துக்குமரன் அவர்கள் மீது உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீ ஆம்பளை தானே மூஞ்சைக்கு மூஞ்ச போய் பேசு என்னது அந்த மனுஷன் தூங்குனதுக்கு அப்புறம் அடுத்தவர்கள் வன்மத்தை விசத்தை பரப்புற ஆஹ் அது மட்டும் இல்ல நீ வந்து பின்னுக்கு பேசி போட்டு முன்னுக்கு சிரிக்கிற பாரு அப்ப நீ எப்படிப்பட்ட மனிதன் தமிழன் ஆ தமிழ எந்த நாட்டுல இருந்த தமிழனா இருந்தாலும் சரி எந்த நாட்டில் பிறந்த தமிழனா இருந்தாலும் சரி முதுகுல குத்துறவங்களை பிடிக்காது சரியா முதுகுல குத்துனவங்களை இப்ப கூட பல பேரால மறக்க முடியல சோ அப்படி இருக்க நீ வந்து பேர் பாக்குற ஷோல வந்து ஒரு மனுஷனுக்கு முதுகுல குத்துறியா உனக்கு தமிழ் மக்கள் ஓட் போடுவாங்களா அப்ப உனக்கு வர்ற ஓட்டு எப்படி பிஆர் ஆர் பெயிட் போட்டு அந்த மூணு லட்சம் ரூபாய் பேக்கேஜ் சரியா விஷாலு வந்து பிஆர் ஆர் ஓட் மூலம் முதலாவது இடம் ரெண்டாவது இடம் அனத பி சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருமே பிஆர் ஆர் ஓட் மூலம் முதலாவது இடத்துல இருக்காங்க அது சௌந்தர்யா பஸ்ட் வீக் முதலாவது இடத்துல இருந்தாங்க இப்போ ரெண்டாவது வந்துட்டாங்க அது மாதிரி இந்த விஷாலு காணாம போயிடும் நிறைய விடங்களை வர பத்தி வரும் அப்புறம் மக்கள் ஓட் மூலம் உண்மையான முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னா முத்துக்குமாரன் அவர்கள் அவர் வந்து மூணாவது இடத்துல பட் உண்மையாவே மக்கள் ஓட்டு அவருக்கு மட்டும்தான் போயிருக்கு வந்து நாலாவது இடத்துல ரஞ்சித் அவர்கள் அஞ்சாவது இடத்துல ஜெப்ரி அவர்கள் ஆறாவது இடத்துல அவர்கள் ஏழாவது இடத்துல ஜாக்லின் அவர்கள் சரிங்களா இப்ப ரஞ்சித்தும் சரி ஜெஃப்ரி ஜாக்லின் இவங்களும் முத்துக்குமார் அவர்களை போல அவங்க என்ன பண்றாங்களோ தான் உண்மையான மக்களோட ஓட் வருது இந்த விஷால போல சௌந்தர்யாவை போல பி ஆர் ஓட்டு மூணு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் எல்லாம் இல்ல அடுத்தது வந்து கடைசி மூணுல வந்து சச்சனா தர்ஷா ஆர்னவ் இதன் அடிப்படையில ஆர்னவ் வந்து கடைசியில இருக்காரு தர்ஷாப்டா கடைசி முதல் இருக்காங்க சச்சனா வந்து அதுக்கு மேல இருக்காங்க வெளியில போறது அப்படின்னா சச்சனா அல்லது தர்ஷா கப்டா அல்லது ஆர்னவ் மூன்று பேர்ல தான் சோ என்ன பொறுத்த வரைக்கும் தர்ஷா கப்டா இருந்தா அடுத்த வீக் இருந்தா அந்த லவ் கேமு அழுகிற கேமு அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி வாய்ப்பா தான் அந்த அந்த அம்மா வெளியில போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ரவீந்திர சார் சொன்னது போல பக்கா பேக் சரிங்களா ஆர்ணவ் அது அடுத்தது அன்சுதா வச்சு ஒரு ராமானு போகும் அதுவும் ஒரு அழுகாச்சி நாடகமா தான் போகும் ரெண்டுமே போச்சுது அப்படின்னா எனக்கு சந்தோஷம் சரிங்களா இது வந்து கருத்து சரி வந்து முத்துக்குமரன் அவர்கள் பண்ண சம்பவம் அப்படின்றது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு இப்ப ஜெயிலர் இப்ப வேட்டையன் இதுல கூட சொல்லிருப்பாங்க ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னா அதோட நல்ல கதை நடிகர்கள் அதை எடுக்கிற விதம் அதெல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னா தான் அந்த படம் வந்து மாம்பெரும் வெற்றி பெறும் உண்மைதான் அதே போலதான் பிக் பாஸும் ஏதாவது ஒரு மேஜிக் ஏதாவது ஒரு மேஜிக்கான ஒரு நபர்கள் அந்த ஷோ எங்கேயோ போயிடும் சீசன் போல ஆர் அர்ஜுன் நபர்கள முக்கியமா ஆரியோட அந்த கோட் இருக்கு பாருங்க தருதல அப்படின்னு அவர் சொன்னது இப்ப கூட புள்ளரிக்குது சீசன் பாயில ராஜு அவர்களுக்கு ஒட்டுமொத்த வீடுமே தலையில தண்ணி தண்ணி ஊத்துவாங்க இவங்க வந்து வேஸ்ட் அப்படின்னு மாதிரி அந்த வீக்கெண்ட் வந்து ராஜுவ கமலாசன் அவர்கள் காப்பாத்துக்கு காப்பாற்றுவாரு ஒரு பீஜியம் ஒன்று போடுவான் த சலாம் ராஜு பாய் அப்படின்னு மாதிரி கூஸ் பம்ஸ் வேற மாதிரி இருக்கும் அடுத்தது அசீம் அப்படின்றவருக்கு ஒட்டுமொத்த வீடுமே ரெக்கார்ட் கொடுக்க மனுஷன் வேற மாதிரி சேவ் ஆவாரு அதே வேற மாதிரி பறக்கும் அப்புறம் விஜய் அச்சன் அவர்கள் சவுண்டக்குற மரியாதை மரியாதைன்னு சொல்லி அந்த புள்ளிங்க ஓட விட்ட மொமெண்ட் சாரு மாற இருக்கும் நேத்து நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்து பண்ண சம்பவம் பெண்கள் அணியும் சரி ஆண்கள் அணியும் சரி அவரை முதுகுல குத்தைக்குள்ள அவரை வந்து ஒரு எப்படியாவது அனுப்பிடணும் என்ற பயத்திலையும் அவரை அவருக்கு முதுகுல குத்தைக்குள்ளையும் பெண்கள் அணி பாபா அப்படின்னு பாபாட் அதே எபிசோட் அதே நாள் வந்து யாரு அந்த பெண்கள் வந்து அவரை டம்மி பாபா அப்படின்னு சொன்னார்களோ அந்த பெண்களை வந்து எப்படி இப்படி பண்ண பதினைஞ்சுக்கு பதினைஞ்சு அந்த டாஸ்க்ல அந்த மனுஷன் பண்ண வெறுத்த நபருக்கு பாருங்க இது வரைக்கும் டாஸ்க்ல எந்த நபருமே தமிழ் பாஸ்ல எப்படி பண்ணல அப்புறம் சுனிதா ஆனந்தி இவங்களை வந்து எப்படி பண்ண எப்படி முடிஞ்சது அப்படின்னு பாராட்ட வச்சாரு தூற்று நவாய்களை போற்ற வச்சு சம்பவம் பண்ணாரு வீரத்தமிழன் முத்துக்குமரன் சரிங்களா இது வந்து இந்த பற்றியதும் முத்துக்குமரன் அவர்களை தெலுங்கானா பேச்சஸ் தெலுங்கு பிக் பாஸ் பேச்சஸ் வேற லெவல பாராட்டி கொண்டிருக்காங்க என்ன ஒரு ஆளு என்ன ஒரு ஆட்டம் அப்படின்ற மாதிரி முக்கியமா அவருடைய தமிழை வந்து பாராட்டுறாங்க போன வாட்டி நம்மள பல்லவி பிரசாத் ஒருத்தர் கிராமத்திலிருந்து வந்தாரு இங்க இந்த வாட்டி தமிழ்ல வந்து முத்துக்குமரன் அப்படின்றவர் அந்த தமிழுக்கு கொடுக்கிற மரியாதையை பற்றி வேற மாதிரி தெலுங்கு பிக் பாஸ் பேன் பேஜ் அட்வின்ஸ் வந்து பேசியிருந்தாங்க வெறுத்தனமா இருந்துச்சு ஹாப்பியா இருந்துச்சு ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பண்ணுங்க நன்றி